சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நண்பர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், எவ்வளவு நேரமாக சோதனை நடைபெறுகிறது? எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம் அபிநயா. புதுக்கோட்டை மாவட்டம் எழில் நகர் பகுதியில வந்து இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோட நண்பருமான முதல்நிலை ஒப்பந்தக்காரருமான சோத்துப்பாளை முருகேசன் என்பவர் வீட்டில் வந்து இன்னைக்கு காலையில 8 மணியிலிருந்து வந்து தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் வந்து தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் வந்து வாக்காளர்களுக்கு அதிமுக பண பட்டுவாடா செய்யப்படுவதாக தொடர் புகார் வந்துச்சு. இந்நிலையில நேற்று கூட புதுக்கோட்டை மாவட்டம் அச்சுவாடி பகுதியில வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த பழனி சதாசிவம் என்ற இருவர்கள் வந்து காவல்துறையினர் கையும் கழுமாக பிடித்து கைது செய்யப்பட்ட நிலையில வந்து தொடர்ந்து அதிமுகவினர் வந்து பணப்பட்டுவாடா கொடுப்பதாக வந்து தொடர் புகார் வந்து தேர்தல் அலுவலகத்துக்கு வந்து போயிருக்கு. இந்நிலையில வந்து இன்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நண்பரான முதல்நிலை ஒப்பந்தக்காரருமான சோத்துப்பாளை முருகேசன் என்பவர்கள் வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து பணம் வந்து வாக்காளர்கள் கொடுப்பதாக வாக்காளர்கள் கொடுப்பதற்காக பணம் வைக்கப்பட்டிருப்பதாக தொடர் தகவல் வந்ததன் அடிப்படையில் வந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் வந்து தீவிர சோதனையில கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக தீவிர சோதனையில ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து வந்து இந்த பட்டுவாடா புகார் எதிரொலியின் காரணமாக இந்த தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அபிநயா, அரவிந்த், இப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த சோதனை நடைபெறுகிறதா, மேலும் வெவ்வேறு இடங்களுக்கு சோதனை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? தற்போது வரை இந்த ஒரு இடத்தில் மட்டுமே நடைபெற்று வருகின்றது. மேலும் கூடுதலாக வந்து அடுத்த கட்டமாக உள்ளே எதுவும் தகவல் சிக்கி இருப்பின் அடுத்த கட்ட சோதனை வந்து மற்ற இடங்களில் நடக்கலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் வாக்காளர்களுக்கு வழங்க வைக்கப்பட்டிருந்த தங்க காசுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், காசு பரிசுகள் இதை தாண்டி தற்போது தங்க காசுகளும் விநியோகிக்கப்பட்டு விட்டதா? தற்போதைய வரைக்கும் இந்த விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றன? அபிநயா, புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் தேவஸ்தானம் அமைந்துள்ள திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கமலக்கண்ணன் போட்டியிடுகிறார். பாஜக வேட்பாளராக ராஜசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸிலிருந்து விலகி சுயேட்சையாக போட்டியிடுபவர் சிவா ஆகிய 3 பேருக்கும் திருநள்ளாறு தொகுதியில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் பாஜகவினரிருந்து வாக்காளர்களுக்கு தங்க காசுகள் வழங்குவதாக நேற்று இரவு இப்ப பறக்கும் படையினருக்கு தகவல் வந்துள்ளது. அதையடுத்து சம்பவ இடத்திற்கு பறக்கும் படையினர் சென்றுள்ளனர். பறக்கும் படையினர் வருவதை கண்ட அவர்கள் தங்க காசுகளை வீசிவிட்டு சென்றுள்ளனர். 159 தங்க காசுகளை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்க காசுகள் வாக்காளர்களுக்கு தங்க காசுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் திருநள்ளாறு மட்டுமின்றி காரைக்கால் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அபிநயா, இந்த விநியோகம் தொடர்பாக யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா? தற்போது வரை அது குறித்த தகவல் எதுவும் இல்லை. அவர்கள் போலீசாரை கண்ட இன்ஸ்பெக்டர் மிலின் பாரதி தலைமையில் போலீசாரும் அங்கு சென்றுள்ளனர். போலீசாரை கண்டவர்கள் பறக்கும் படையினர் வருவதை அறிந்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி சென்று விட்டதாக தகவல் இருக்கிறது. யார் யார் என்பது யாரும் இதுவரை பிடிபடவில்லை. சம்பந்தப்பட்ட வேட்பாளர் யார் என்று தெரிய வந்திருக்கிறதா? பாஜகவை பொறுத்தவரை ராஜசேகர் பாஜக வேட்பாளராக திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிடுகிறார். இது சார்ந்த சோதனை வேற எங்காவது நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல, பல்வேறு இடங்களிலும் பறக்கும் படையினர் தேர்தல் துறையினர் பல இடங்களிலும் சோதனை செய்து வருகின்றனர். காரைக்கால் முழுவதும் மதுபானங்கள் கடத்துவதை தவிர்க்கவும், வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுக்கவும், மதுபானங்கள் வழங்குவதை தடுக்கவும் தேர்தல் துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார். தமிழகம் புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களாக களை கட்டி வந்த தேர்தல் பிரச்சாரம்